श्रीमान्मेकरनाथार्यकविताकीर्तयधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मत् गुरुपरम्पराये नमः. இதுவரையும் அஞ்சு ஸ்லோகம் ஆயிருக்கு. இந்த அஞ்சு ஸ்லோகங்கள்னால தேவதைகள்லாம் இருக்கா, அவளுக்கு ஆகிருதி ரூபம் இருக்கு, விக்கிரகம் இருக்கு, அது மாதிரி மனுஷால அனுகிரகித்தாவாள்னாலும் கூடவே அவளுக்கெல்லாம் மோட்சம் வேணும்ன்றதுக்கோசரம் உபாசனம் அனுஷ்டிக்க முடியும். இந்த அபேட்ச எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா இதுவரையும் சொல்லிட்டோம். பிரசங்காத்து வேதத்துக்கு பிராமாண்யம் சொல்லணும், வேதத்துல இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாம் களையணும்ன்றதுக்கோசரம் வேதத்துக்கு சுபப்ராமாண்யம் இவர்கள் எல்லாம் சாட்சி முடித்தார். அந்த எல்லாம் முடிஞ்ச உடனே சில கேள்விகள்லாம் வந்து அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே அது தெய்வம் பகவானே இன்னொரு வேதத்தை கல்பிக்கிறான்னு சொல்லிட்டு போலாமேலாம் கேட்டுண்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சாட்சி முடித்தார். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம் பூரபக்ஷி, தேவதை இருக்குன்னு சொன்னேன் கேட்கலாம், தேவதை இருக்குன்னு சொல்ற, நாங்களும் இருக்குன்னு சொல்றோம், ஆனால் அந்த தேவதைக்கு விக்கிரகம் இல்லைன்னு எங்களுடைய பட்சம், உனக்கு விக்கிரகம் உண்டுன்னு நீ ஒத்தன் இருக்க, அப்ப விக்கிரகம் இருந்ததுன்னாக்க ஏன் நேரம் பார்க்கல, நாம தேவதைகளை ஏன் நேரம் நாம பார்க்க முடியறது இல்லை, அதுக்கு காரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். சபரசுவாமி ஒரு படி மேல போற சாபர பாஷ்யத்துல இமாம்சா பாஷ்யம், தேவதைக்கு கணக்க விக்கிரகம் இருந்ததுனாக்கா நாம அபிஷ வைக்கிற மூலியோ சமர்ப்பிக்கிற மூலியோ அந்த அபிஷ வச்சோம்னாக்கா அந்த அபிஷத்தை சாப்பிடுமே மீதியே இருக்காரு, அதுக்கு விக்கிரகம் இல்லாததுனாலதான் அந்த மீதி இருக்கு, விக்கிரகம் இருந்திருக்குனாக்கா மீதியே இருக்காரு அப்படின்னுட்டு அவன் வந்து ஒரு இது கேட்கிறார், ஆட்சேபிக்கிறார் சுப்ரஸ்வாமி. அதனால தேவதைகளுக்கே விக்கிரகமே இல்லை, இருந்ததுன்னா அது நமக்கு தெரியணும், நாம பார்க்கணும், நாமோ தேவதைகளை பார்க்கறதே இல்லையே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷிகள். அதுக்கு சுவாமி என்ன பண்றாருனாக்க சாங்கிய காரிகையில ஒரு சமாதானம் சொல்றக்கா, ஏன் பிரகிருதியில நம்ம நேரம் பார்க்கறது இல்லை, பிரகிருதியை நேரம் பார்க்கறது இல்லையோ இல்லையோ, அதுக்கு சில காரணங்கள் சாங்கியால் வந்து சொல்றா, சாங்கிய காரிகைன்னு இருக்கு, அந்த காரிகையில சொல்றா அது அதி தூராது சாமித்யாத்து இந்திரிய காத்தாத்து காத்தாத்து மனோ அனவஸ்தானாது சௌக்ஷ்மியாது வியவதானாது அதிபவாத்து சமானாதிகாராச்சு ஒரு ஏழு கேட்டு சொல்றாவா. அத சுவாமி அதையே இங்கேயும் தேவதைகள் விஷயத்திலையும் சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து சொல்ற. இப்ப பாருங்க என்னன்னா ரொம்ப தூரமா இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது, ரொம்ப கிட்ட இருந்தாலும் பார்க்க முடியாது, இந்திரியங்கள் போயிடுத்துனாலும் நம்மளால பார்க்க முடியாது, மனசு லைக்கில் என்ன நம்மளால பார்க்க முடியாது. என்ன சொல்ல போற அவ சொல்றது அது சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலையும் பார்க்க முடியாது, ரொம்ப வியவதானம் இடைவெளி நிறைய இருக்கிறதுனாலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒன்னு பலமான ஒரு வஸ்துவனால இது ஆக்கிரமிக்கப்பட்டுன்னு அதுவும் பார்க்க முடியாது, அதே மாதிரி சமானமான ஒரே விஷயத்துல சேர்ந்துட்டுனாலும் பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்றோம். அதுக்கெல்லாம் அதெல்லாம் இங்க வரிசையா உதாரணம் சொல்ல போனது. இப்ப இந்த மாதிரி சாங்கிய காரிகன் சாங்கிய காரிகையில சாங்கியால் சொல்ற விஷயம் இருக்கு, அதையே குமார வரதேசியும் சரி உத்தமர் சுவாமியும் சரி எல்லாரும் சாய்க்கிற விஷயம் இது. சாங்கியம் சொன்னதை வச்சுட்டே மேலே இவர் சாய்க்கிறார் சுவாமி. அதுல என்ன என்ன ஹேதுக்கள் அவன் சாங்கியம் சொன்ன மாதிரியே தான் இதுவும், அதுல ஒன்னு ரெண்டு கூடவும் இருக்கு நமக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா தேவதைகளை நேரம் நாம பார்க்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்குது தேவதை. பாருங்க ஜீவன்றவன் அணு, நம்ம சித்தாந்தத்துல ஜீவன் அணுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நம்ம சொல்றோம் இல்லையோ ஒரு ஊசி, அந்த ஊசியினுடைய நுனி, ஊசியினுடைய நுனி இருக்கு, அந்த நுனிய நூறு ஒரு பங்கு, அது ஒரு பங்கு நூறுல நூறுல ஒன்னாக்கணும், அந்த நூறுல ஒண்ணு இருக்கே அதை நூறுல ஒன்னாக்குங்கோ அது எதுவோ அதுதான் ஜீவஸ்வரூபம். இப்ப அவ்வளவு சூக்ஷமா ஜீவன் இருந்தான்னாக்க அவனை நம்மளால பார்க்க முடியுதா? அல்லது நையாயகன் என்ன சொல்றான், அவன் பரமாணு காரணவாதி, லோகத்துல இருக்கிறதெல்லாம் பரமாணுலேருந்து உண்டானதுதான் அப்படிங்கிறான்.
பிரம்மம்னே ஒண்ணு கிடையாது. ஆனா கண்ணால பார்க்காத அணுன்னு ஒண்ணு இல்லை, ஜீவஸ்வரூபத்தை கண்ணா வேற எதுவும் அணு இல்லைன்னு நமக்கு தான் அர்த்தம். அவன் பரமாணுன்னு கல்பிச்சு அந்த பரமாணுலேருந்து எல்லாம் வருதுன்னு சொல்றான். அந்த மாதிரி ஜெயினனும் சொல்றான், பௌத்தனும் சொல்றான் பரமாணுன்னு சொல்லி. இந்த பரமாணு வந்து அவனும் ஒத்துன்னு இருக்கான், நெய்யாயிக்கணும், நேரம் பார்க்க முடியாது, ரொம்ப சூக்ஷமா இருக்கிறது, ரொம்ப சூக்ஷமா இருக்கிறதுனால அந்த பரமாணுவை நேரம் பார்க்க முடியாதுன்னுட்டு நெய்யாயிக்கன் சொல்லிருக்கான். பௌத்தனும் அதையே சொல்றான். இப்போ அதை எப்படி பார்க்க முடியாதோ, தேவதைகள்லாம் சூக்ஷமா இருக்குது, இவ்வளவு சூக்ஷமா இருந்ததுன்னாக்கா யாராலையும் பார்க்க முடியாது. அதனால சூக்ஷமா இருக்கிறதுன்றது ஒரு ஹேது, தேவதைகளை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி சமமானது, இது சமமான இதுல சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளால பார்க்க முடியாது. இப்போ அதுக்கு உதாரணம் அழகா காமிக்கிற குமார வாசகத்தில், ஒரு எண்ணெய் பாத்திரம் இருக்கு, தைலம் எண்ணெய், அந்த எண்ணெயில என்ன பண்றோம், நாம கையில ஒரு சொட்டு இல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயில சேர்த்து விடுறோம். சேர்த்துட்ட உடனே அந்த எண்ணெயில கலந்துட்டு தோல்வியோ, எண்ணெயில கலந்த உடனே நம்ம குத்தின எண்ணெய் எங்க இருக்குன்னு நல்லா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த மாதிரி இது வந்து தேவதைகளும் சேர்ந்து போயிடுறது, எல்லா வஸ்துக்களையும் சேர்ந்து போயிடுச்சுனாக்கா இந்த இதுதான் தேவதை, இந்திரன் தேவதை, இது அக்னி தேவதை, எல்லா தேவதைகளும் அப்படின்னு நம்மளால காண முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி, ஒரே மாதிரியான எண்ணெயில எண்ணெய் சேர்ந்து விடுத்துன்னு எப்படி காண முடியாதோ, அந்த மாதிரி ஒரு பரமாத்மாவோட சேர்ந்து விடுறா தேவதைகள், அல்லது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டான்னாக்கா எது தேவதை எது இதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இது ரெண்டாவது ஹேதுவா சொல்லுங்க. ஏன்னா அது லோகத்துல அப்படிதான் இருக்கு, எண்ணெயில சேர்ந்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்க மாட்டோம், கண்டுபிடிக்க முடியாதே, நம்ம சேர்த்த எண்ணெய் எதுவும் தெரியாது. க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம், பாலில் ஜலம் சேர்ந்து விடுறது, அப்ப ஜலத்தை சேர்ந்து விடுத்தோம்னாக்கா எது பால் எது ஜலம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஹம்சம் மாத்திரம் அன்னப்பட்சி மாத்திரம் அது பண்ணிட்டு போன்றா, அன்னப்பகுதி யாரும் பார்த்தா? அதனால இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையோ. அதனால துல்லியமான ஒரு வஸ்துவோட சேர்ந்து விடுத்தோம்னாக்கா அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி துல்லியமான பரமாத்மா அந்த பரமாத்மாவோட சேர்ந்து போயிடுச்சு, சேர்ந்து வேணா தேவதை, தேவதா விசேஷம் சேர்ந்து நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அந்த மாதிரி இங்கே இருந்து போட்டோம் அனுப்பி, ஒரே இதில் சேர்ந்து போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாதோ இல்லையோ, அந்த மாதிரி உபலப்தி இல்லை. முதல் காரணம் சூக்ஷமா இருக்கிறதுன்னு சொன்னது, ரெண்டாவது சஜாத்தியமான ஒரு வஸ்துவோட சேர்ந்து இருக்கிறது, எண்ணெயில என்ன சேர்ற மாதிரி அது மாதிரி சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்துருவே இதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு கடம் இருக்கு, இந்த கடம் இருக்க பானை இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை நம்ம வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வஸ்துவை பார்க்கணும்னா கண்ணு இருக்கு, வஸ்துவம் இருக்கு, ஆனா அந்த வஸ்துவை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கோ ஆலோசம் வழக்கு, அந்த வழக்கோ பகலோ வெளிச்சமோ இல்லைன்னாக்கா நம்மளால பார்க்க முடியறது இல்லையே. அதனால ஒரு வஸ்துவை நம்ம காணணும்னாக்கா பார்க்கணும்னா எது முக்கியம்னாக்கா கண்ணு தெரிஞ்சா வண்டி போறாது, அந்த வஸ்து இருந்தா வண்டி போறாது, அதுக்கு சககாரி ஞானம் வேணும், சககாரி அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய ஏதோ ஒன்று வேணும். அந்த உபகாரம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த வஸ்துவானது இந்த மாதிரி கடம், இது இது படம், இது புத்தகம்லாம் ஏதோ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னாக்கா அதுக்கு சககாரி தீபம் முதலாளிகள்லாம் வேணும். அது இல்லைன்னாக்கா வஸ்து இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாதே. சரி, வஸ்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு தீபம், இதுக்கு என்ன சொல்லுவேன்னாக்கா, ஆமா இதுக்கும் தீபம் தான், என்னது ஞானரூபேன பாஸ்துதான், ஒரு ஞானம் வேணும், அந்த ஞானத்துக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு தபசக்தி, அந்த மாதிரிலாம் இருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாத பண்ண நேரம் பார்க்க முடியாது. இது அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஞானம் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தன் வந்து உபாசனம் பண்ணினான்னாக்கா பகவான நேரம் பார்ப்பானா? சாட்சாத்காரம் சாட்சாத்காரம் சொல்றா, அந்த சாட்சாத்காரத்தை எம்பெருமானார் ஒத்துக்கல. எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, தரிசன சமானாக்காரம் பாவனா பிரகடனத்தினாலும் தரிசன சமானாக்காரம். இது வந்து ஒரு காதலன் இருக்கான், அந்த காதலன் எப்பப்பாரு காதலியே நினைச்சிட்டு இருக்கான், காதலி வந்து தன்னுடைய காதலனையே நினைச்சிட்டு இருக்கா, அவளுடைய
அந்த தியானம் இருக்கு, எப்பப்பாரு சிந்தனை பண்றான் இல்லையோ, சிந்தனை பண்ணச்ச அவ மனசுக்குள்ள நேரம் வந்து பேசுற மாதிரி இருக்கும். இது தரிசன சமான ஆகாரம் தான், நேருக்கு நேரா பாக்குறது இல்லையோ இல்லையோ, நேருக்கு நேரா பாக்குறது வந்து இங்க கிடையாது, தரிசன சமான ஆகாரம் தான் இது அப்படின்னு சொல்றோம். அதனால இதுக்கெல்லாம் முக்கியம் என்ன அப்படின்னாக்கா, அதுக்குலாம் ஏதோ ஒரு சக்தி வேணும். அந்த மாதிரி சக்தி, தபசக்தியோ யோகமோ இதெல்லாம் இருந்தாதான் காண முடியும். அது இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அதனால ஒரு சககாரி வேணும். ஒன்னத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்க, எது அன்னைக்கு வந்தது இதுகள் தெரியுதான்னு ஒன்னு சொன்ன பாருங்க, கிம் பாவையே, கேன பாவையே, கதம் பாவையே அப்படின்னு. கதம் பாவையே அப்படின்னாக்க எப்படி ஒரு வரகு இருக்கு, அந்த பெரிய கட்டை, இந்த கட்டையே ரெண்டா பண்ணுன்னு சொல்லணும். ரெண்டா பண்ணுன்னு சொல்லச்ச அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கிம் பாவையே சொன்னான், ரெண்டா பண்றது, ரெண்டா ஆக்கணும் அந்த கட்டையே, தைரிய பாவம் அப்படின்னு சொன்னான். எதனால தைரிய பாவம் பண்ணணும் ரெண்டா ஆக்குறதுனாக்கா, கோடாலி வச்சுன்னு பண்ணு. சரி, கோடாலி இருக்கு, பண்ணக்கூடிய மனுஷனும் இருக்கான், பண்ண வேண்டிய கட்டையும் இருக்கு, ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது பண்ணினாதான் பண்ண முடியும். எப்படி பண்ணணும், மேல கோடாலியை தூக்கி உத்தியமனம், அப்புறம் கீழே நிப்பாசனம் கேட்கறது, அப்படி இருந்தாதான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு சககாரி, வெறும் ஒண்ணு என்ன இருந்தாலும் அதுக்கு சககாரி இல்லைன்னாக்கா எதையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையோ. அதனால ஒரு சககாரி காரணம் வேணும். அந்த சககாரி காரணம் இருந்தாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். தேவதைகளையும் பார்க்கறதுக்கு சககாரி காரணம் வேணும். அதனால அந்த மாதிரி ஒரு மனோபாவம் இருந்ததுன்னாக்கா, சககாரி இருக்கு சென்று பார்க்கணும், அப்படி பார்க்கறது இருந்ததுன்னாக்கா தேவதையை காண முடியும். அது இல்லாதனால நம்மளால பார்க்க முடியலை இப்படின்னு மூணாவது கேள்வி. நாலாவது ஒண்ணு சாதகாத்து, சாதகம்னா என்னதுன்னா மூடிடுவதுன்னு அர்த்தம். வழக்கு இருக்கு, அந்த வழக்குனாக்கா நமக்கு பிரச்சனை தெரியறது எல்லாம். அந்த வழக்கை வந்து ஒரு பெரிய கம்பளி, அதனால ஒரு கூடையில போச்சு, கூடையில மூடி மூடி வச்சுருவோம் வழக்க. அப்ப வெளிச்சம் எங்க தெரியறது, வெளிச்சம் தெரியலையே. அதனால நாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எதையாவது ஒன்று மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, மூடிட்டோம்னாக்கா அதை நம்மளால பார்க்க முடியறது இல்லை. சாதகம்னாக்கா மூடுறது, அச்சாதனம் மூடுதல், மூடுதல்னா கவர் பண்ணிடுறது அப்படியே, ஆவரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆவரணம் வந்துருச்சுனாக்கா நம்மளால பார்க்க முடியறது இல்லை. பத்மபாதாச்சாரியர் பிரசிம்மனுக்கு உபாசனம் பண்ற அந்த சமயத்துல ஒரு வேடுவன் வந்து கேட்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, ஒரு மிருகத்தை தேடிட்டு இருக்கேன், அது எப்படி இருக்கும் மிருகம், தலை வந்து சிங்கமா இருக்கும், உடம்பெல்லாம் மனுஷனா இருக்கும், அது மாதிரி நான் பார்த்ததே இல்லையேன்றான். வெறி பிடிச்ச தேடி பார்க்கறான், கிடைக்கல. கடைசியில ஒரு மிருக ஒரு வேடுவன் நானும் எனக்கு மிருகத்தை கண்டுபிடிக்க முடியாது தானே, அது தற்கொலை பண்ணிக்க போறோம். அந்த சமயத்துல பெருமாள் ஆள் பேச்சு வந்துடுற, கைத்தை கட்டி கழுத்த தழுவத்தை கட்டி இழுத்துன்னு வரேன் பாருங்கண்ணா, அவன் இழுத்துன்னு போறான். அங்க அந்த பத்மபாதாச்சாரருக்கு தழுவம் தெரியறது, சிம்மம் கர்ஜிக்கிறது தெரியறது, ஆனா சிம்மம் நேரம் தெரியல அந்த சிம்மம். ஏன் அப்படின்னா, அவனுடைய விசுவாசத்துக்கு ஒருத்தரும் பெருமாள் இழந்துருக்கு, அந்த விசுவாசத்தை மூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நமக்கு இருக்க ஞானத்தினால தெரிஞ்சுக்கலாம், தபசனால தெரிஞ்சுக்கலாம்னு அகங்காரமும் மமத்தையோ வந்துருச்சுன்னா பெருமாள் நேரம் வரமாட்டேன். அதனால இந்த மாதிரி தேவதைகளையும் ஒரு சாதகம் மூடுதல், ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு ஆவரணம் ஒண்ணு வந்துருச்சோம்னாக்க பார்க்க முடியாது. நமக்கு எல்லாம் அஞ்ஞானம் நிறைய இருக்கிறதுனால அந்த மூடி விட்டு மூடி விட்டுடுச்சு ஞானத்தை. அதனாலதான் நம்மளால எதுவும் பார்க்க முடியறது இல்லை. அது நாலாவது கேத்துவா சொல்லும். ஒரு உதாரணம், துணியை வச்சு மூடிட்டோம்னாக்க எப்படி தெரியும் வெளிச்சம், அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால நமக்கு தெரியாது. அதே மாதிரி மூணு ஹேது, நம்ம மனசு இருக்கோ, கண்ணு ஒருத்தர் பேசிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க அவரையே கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் மனசு என்ன பண்ணணும்னா வேற எங்கேயோ லயிச்சிருக்கும், வேற எங்கேயோ லயிக்கிற சமயத்துல, ஆனா கண்ணு மாத்திரம் இங்க நேரம் பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ரெண்டு பேர் நண்பர்கள், ஒருத்தன் ஒரு தாசி வீட்டுக்கு போறான், இன்னொருத்தனும் ருக்மணி கல்யாணம் கேட்க போறான். உபன்யாசகர் ருக்மணியனுடைய
அங்க லாவண்யங்களை அற்புதமா வர்ணிக்கிற பிராட்டியினுடைய அழகு வர்ணனை. அதை கேட்ட இந்த இவனுக்கு, ஐயோ தாசியினுடைய அங்கலத்தெல்லாம் இவன் அனுபவிச்சிருப்பானே அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஒட்டல. ஆனால் தியாசி வீட்டுக்கு போனவன் அவருடைய அங்கலாவணிகளை பார்த்துட்டு அவன் மனசு வேற எங்க வைக்கிறது, பிராட்டி கிட்ட வச்சுட்டு இடம் வேற, ஆனா மனசு இருக்கிறதோ எங்கேயோ. இது லோகத்தர சகஜ மூலியம். இந்த மாதிரி நமக்கு வந்து பெருமாளை வந்து தேவதையோ பெருமாளையோ ஏதோ இது பண்ணோம்னாக்கா நம்ம மனசு எங்கேயாவது லைஃப் சுற்றுனாக்கா அப்போ நமக்கு இது தெரியவே தெரியாது, என்னவே நமக்கு வராது. பெருமாள் நேரம் வந்து பார்த்தா கூட நமக்கு தெரியாது. பெருமாள் நம்ம உங்களுக்குலாம் சந்தான கோபால உபாக்கியானம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராமணன், அந்த பிராமணனுக்கு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தவனே அந்த குழந்தை காணாம போயிடுறது, அதனால இவன் அழறான். அந்த சமயத்தில் அர்ஜுனன் வந்து என்ன பண்றான்னாக்க, இவன் வந்து நான் காப்பாத்துறேன் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலேயே தூரம் இது பண்ணிட்டான், பிரசவிக்க போறான். பிரசவிக்கிற சமயத்துல அந்த அந்த பொம்பளை அந்த பிராமணனுடைய பத்னி எவ்வளவு போலதான் கத்துறா, அப்படி உடம்பு வலி பிரசவ வலி அது கத்துறா. அடுத்தது குழந்தை பிறந்தது, குழந்தை கத்துறது. அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணம் இந்த பிராமணன் கத்தான், ஏன்னா குழந்தையை காணணும்னு இருக்கு. அவனுக்கு அழுகழுகையா வருது அர்ஜுனனுக்கு, நம்ம இவ்வளவு அம்பு அம்புனால மனச்சாலும் தெரியலையேன்னு. அதன் பிறகு பிரமாள் ஐஷியம் போறார். எங்க ஐஷியம் போறாருன்னா நேரம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் சாந்தானிக ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றாரு, காரிய வைகுண்டம் பெயர், சாட்சாத் பரமபதம் கிடையாது. அந்த அந்த பெருமாள் காரிய வைகுண்டம், அதற்கு ஐஷியன் போறார் பெருமாள். போகச்சே அந்த காரிய வைகுண்டத்துல எம்பெருமான உட்கார்ந்துருக்கான். அந்த எம்பெருமான போய் பார்க்கலையாம் இந்த வைதிகன். இவன் எங்க என்னத்தை பார்த்தான்னாக்கா வசீல்லாம் பளபளபளன்னு ஜொலிக்கிறதாம், அதெல்லாம் பார்க்கறான். தன் குழந்தைகளை பார்த்து வாரி அணைச்சிக்கிறானோ, அங்க அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அழகை பார்க்கணும்ட்டு பார்க்கணும், அதுக்கோசம் வரவழைக்கிறான் பகவான், அதுக்கோசம் இது. ஆனா இந்த பிராமணன் இருக்கானே, இந்த பிராமணனுக்கு அது தெரியல. எங்கேயோ போறமே, போற இடத்ததோ கிருஷ்ணனையும் சேவிச்சுட்டோம் பகவான் நாராயணனையும் சேவிக்கிறவன் அப்படின்னு என்ன வரலையா அவனுக்கு. அந்த என்ன வராம அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, நீ உட்கார்ந்துட்டு அங்க இருக்கிற குழந்தைய தூக்கி வச்சுக்கிறான். இதுதான் அந்யாக்கிராந்தமான மனசு. ஏதோ விஷயத்துல அவன் மாட்டின் முடிக்கிற விஷய சுகத்துல மாட்டின் முடிக்கிறதுனால நமக்கு நேர பெருமாள சேவிச்சுட்டே கூட ஏதோ மனசு போறது. அந்த மாதிரி ஆன்ய பரிசுன்னு பேர் இருக்கு. வேற வேற விஷயத்துல போயிடுத்து மனசு, வேற விஷயத்துல மனசு போயிடுத்துனாக்க நம்மளால எப்படி பார்க்க முடியும்? பெருமாள் நேரம் பார்க்க முடியாது, தேவதையை நேரம் பார்க்க முடியாது. அதனால அஞ்சு ஹேத்து சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்றார், இது என்ன அழகான இதெல்லாம் இது அத்தியாசத்தியா. இன்னொன்று என்னன்னாக்கா ரொம்ப நெருக்கமா இருக்கு கண்ணு இருக்கு கண்ணு. இந்த கண்ணு வந்து நமக்கு ஒரு திட்டமான இடத்துல இருந்தாதான் நம்ம ஸ்பஷ்டமா பார்க்க முடியும். ரொம்ப கிட்ட வந்து பார்த்தோம்னு நினச்சுக்கோங்க, 3D சினிமாலாம் வருவாமே பார்த்ததில்லை, இன்னொரு கண்ணாடி போட்டு பார்க்கணுமா, பார்த்தா நேர் கண்ணு கிட்ட வந்து அது பண்ற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி நேரு நேர கிட்ட வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அப்ப நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே புரியாது. ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அத மாதிரி இந்த தேவதை எல்லாம் கண்ணுக்குள்ள உட்கார்ந்துருக்குது, எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அப்படின்னு உபநாசம் சொல்றது. அது மாதிரி இந்த சூரியன் இருக்கானே ஆதித்யன், அவன் வந்து இந்த கண்ணுள்ள உட்கார்ந்துருக்கான். ஒவ்வொரு இந்திரியங்கள்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றது. இப்ப இந்த தேவதைகள்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்தா கூட நமக்கு தெரிய மாட்டேன்றது, ரொம்ப கிட்ட இருந்தானாக்கா தெரியாது. ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால தெரியவே தெரியாது, லோகத்துல சகஜம். அது மாதிரி இந்த தேவதைகள்லாம் கிட்ட உட்கார்ந்துருக்கு, அதனால நமக்கு தெரியாது. இன்னொன்னு அதி தூரத்துல இருந்தாலும் தெரியாது, ரொம்ப தூரத்துல இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்ததுனாக்க நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப கண்ணு எவ்வளவு தூரம் பார்க்குமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப தூரத்துல இருந்ததுனாக்க கண்ணனுடைய ஒளி அந்த கிரணம் இருக்கே அது அவ்வளவு தூரம் போகாது, ஏன்னா அதுக்கு விரோதம் வந்துடும், ஏதாவது மடக்கி விட்டுடும், தடை இருக்கும் அதுக்கு. அதனால நம்மளால காண முடியாது. ரொம்ப கிட்டக்க இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது, ரொம்ப தூரக்க இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த இது இருக்கு தேவதையினுடைய இதுவும், ரொம்ப கிட்டக்கும் இருக்கு அதனால பார்க்க முடியல,
ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது. இந்த இந்த ஹேதுக்கள்லாம் இருக்கே சாதாரணமாக லோகத்தில் நாம் அனுபவிக்கிறது, ரொம்ப சூக்ஷமாக இருந்தாலும் தெரியாது. அது மாதிரி ஒரு எண்ணெயில் ஒரு எண்ணெய் கலந்த மாதிரி இவங்கெல்லாம் கலந்து விட்டோம்னா தெரியும் இல்லையா, பார்க்க முடியறது இல்லையே, அதுவும் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு சககாரி காரணம் இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது லோகத்தில். அந்த மாதிரி மூடி வச்சுட்டா தெரிஞ்சிக்க முடியாது. அதாவது மனசு வேற இடத்துலயாவது எங்கேயாவது லைச்சுட்டுனாக்கா எதுவும் தெரியாது நமக்கு. அது மாதிரி ரொம்ப கிட்ட இருந்தாலும் தெரியாது, ரொம்ப தூரக்க இருந்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, பலவத அபிபவம்னு சொல்றோம். அதாவது லோகத்துல ஒரு பெரிய, நானும் பண்டிதன் தான், ஒரு பெரிய மகா பண்டிதர் ஒருத்தருக்கு அவர் பக்கத்தில் நான் உட்காண்டேன்னா நான் சோபிப்பேனா? நான் சோபிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்க என்னுடைய தேஜஸ்ன்னா அவர் கிரகிச்சுன்றது. அது மாதிரி உதாரணமே காமிக்கிறார், ஒரு சூரியன் இருக்கு, சூரியன் அற்புதமாக பிரகாசிக்கிறது. அந்த சமயத்தில் நட்சத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியுறதா? சூரியனுடைய பிரகாசத்துக்கு வந்து நட்சத்திரம் இல்லையே. அதை மாதிரி இந்த தேவதைகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கு நட்சத்திரம் மாதிரி. ஆனால் பகவான் இருக்கானே, பகவான் வந்து அவனுக்கு முன்னாடி இவைகள்லாம் ஒன்றுமே இல்லை. சத்திய பாஷா சர்வவிதம் விபாசி போன அதிகாரத்தில் வந்தது. அவனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி இவைகள்லாம் பிரகாசமே கிடையாது. நட்சத்திரம் ந சூரியோ நத்திர சூரியோ பாதி ந சந்திரமாக ந நட்சத்திராணி ந வித்யுதா குதோயம் அக்னிஹி அப்படின்ற கடவுள் நினைச்சது. அதாவது சூரியன் இங்கே பிரகாசிக்கிறது அவன் முன்னாடி, அந்த மாதிரி நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது இல்லை, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்லை, அக்னியும் பிரகாசி இவைகளே பிரகாசிக்கலன்னு சாதாரண அக்னி பிரகாசிக்குமா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்குறா கடவுள் நட்சத்திர. ஆக ஒரு ரொம்ப இதுவாக இருக்க, ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய சூரியனுக்கு முன்னாடி இவைகள்லாம் எப்படி பிரகாசிக்காதோ, அந்த மாதிரி இந்த தேவதைகளை காட்டிலும் பலவத்தான பரதேவதைகள் வந்து இருக்கு, பரதேவதை இருக்குச்சு அதுக்கு முன்னாடி இவைகள்லாம் பிரகாசிக்காது, அதனால நமக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி சுரூபமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, சுரூபமே நமக்கு தெரிய மாட்டேன்றது, சுரூபமே தெரியலன்னு நம்மளால எப்படி காண முடியும்? ஒரு சுரூபமே நமக்கு தெரிய மாட்டேன்ற சமயம் அது நம்மளால பார்க்கவே முடியாதே. அதனால இந்த சுரூபமானது ஸ்பஷ்டமா நல்லா பிரகாசிச்சிருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். உபநிஷத்துல வருது கடவுள் தான் ஞாபகம், கடவுள் நடத்தான். இந்த தேவதைகள்லாம் அசுரால யுத்தத்துல ஜெயிச்சுட்டா அப்ப தேவதைகளுக்கு தீவிர அகங்காரம் வந்துருச்சு. அகங்காரம் வந்த உடனே அவள்லாம் ரொம்ப மதிக்கவே இல்லை யாரையும், சாமானியப்பட்டவனா பகவான், அவருடைய அனுகிரகம் இல்லாம கிடைக்குமா, ஆனா இவ அதை மறந்துட்டா பாத்தியா அப்படின்னு அவளை வந்து சிக்ஷிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எந்திரமான் என்ன பண்றான்னாக்க, ஒரு தேஜஸ்தா தோன்றது, பல 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 ஜொலிக்கிறது அந்த தேஜஸ். அந்த தேஜஸ் என்னன்னே தெரியல. முதல்ல இவனை அக்னி அனுப்புறா, அக்னி போய் நிற்கிறான், யா அப்படின்ட்டு இவன் கேட்கிறான். இந்த தேஜஸ் கேட்கறது, நான் தான் அக்னி, நீ என்ன பண்ணுவேன், லோகத்தில் இருக்கிறது அத்தனையும் நான் எரிச்சு தள்ளிவிடுவேன் அப்படிங்கிறது. அப்படியா, இந்த துரும்பு எரிச்சிடும், என்ன பண்ணாலும் எரிக்க முடியல, ஏன்னா பிரம்மசக்தி, பிரம்மசக்தி என்ன உனக்கு புரியல அந்த அக்னிதேவனுக்கு. அடுத்தது வாயுதேவன் அனுப்புறான் இந்திரன், வாயுதேவன் அனுப்பிச்சாக்க வாயு போய் பார்க்கறான், நீ யார் வாயு, நான் என்ன பண்ணுவேன்னே, இந்த லோகத்துல மலைகளை எனக்கு நான் புரட்டி எடுத்துருவேன். அப்படியா, இந்த துரும்பு புரட்டி எடுத்து ஊதி தள்ளிடுன்ட்டு, என்ன பண்ணாலும் ஊத முடியல, எடுக்க முடியல. அப்பதான் புரியுது எல்லாருக்கும், நம்மளெல்லாம் காட்டுல மீன ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியானது நமக்கு தெரியல, நம்ம கருத்து கண்டுக்கல, நாம காணல, அதனுடைய சுரூபம் முழுக்க நமக்கு அவர் பயிக்கல அப்படின்னுட்டு, அப்படி அவர் பயிக்கலன்னு நமக்கு தெரியாம போயிடுறது. இது நம்முடைய ஞான குறைவு. அதே மாதிரி தேவதைகள்லாம் தேவதைகளுடைய சுரூபம்லாம் ஸ்பஷ்டமா நமக்கு தெரிய மாட்டேன்றது. அவ தேவதைகள்லாம் காமிக்கவும் மாட்டார் அந்த சுரூபத்தை. அப்படி இருக்கிறதுனாலையும் நம்மளால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, கண்ணு இருக்கே, கண்ணுல ரோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோகத்தினால நம்மளால எப்படி பார்க்க முடியும்? கண்ணில் ஏதாவது ஏதோ கஷ்டம் வியாதி இருக்கு, அப்படி இருந்தால் நம்மளால லோகத்தை பார்க்க முடியுது. லோகத்துல வஸ்துக்களை, லோகத்துல வஸ்துக்கள் வந்ததுனாக்க நம்மளால பார்க்க முடியறது இல்லை. கண்ணில் வந்து மெட்ராஸ் வந்துடுறது, மெட்ராஸ் வந்துட்டோம்னாக்கா
தேவையில்லைன்னா எதையும் பார்க்க முடியாம படிக்க முடியாம ஒண்ணுமே பண்ண முடியாம யாருக்கிட்டையும் நேரம் பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது அந்த மாதிரி ஆகிடுறது. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடுறது, கண்ணு தொத்திக்குமோ அப்படின்னுட்டு இவன் படுற பாட்டு இல்லாம இன்னொருத்தையும் பட வச்சிருவான். அதனால இது மாதிரி இந்த கண்ணுல ரோகம் வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க, எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. இப்படி சூக்ஷம் இந்த இத்தனை எதுக்கள் சூக்ஷமா இருக்கிறதுனால அந்த வஸ்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதில்லை பொதுவா லோகத்துல. அது மாதிரி தேவதை சூக்ஷமா இருக்கு. அதே மாதிரி தேவதைகள்லாம் அது ஒரு எண்ணெயில நூறு எண்ணெய் சேர்ந்து கலந்துருக்குன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையோ இல்லையோ. அது மாதிரி சஜாத்தியமான விஷயத்துல தேவதைகள்லாம் சேர்ந்துருக்குன்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி சககாரி இருந்ததுன்னா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் லோகத்துல. இடபடாதிகளை தகுதி பண்ணணும்னாக்கா ஒரு வழக்கெல்லாம் இருந்தாதான், இந்திரியும் இருக்கலாம், கண் இருக்கு நமக்கு. கண் இருந்தா கூட நாம என்ன பண்ணணும், வஸ்து இருக்கு கண் இருக்கு, வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அது வேணும். அதே மாதிரி அது அது இல்லை, அது இல்லாததுனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு வஸ்துவை மூடி வச்சுட்டோம்னாக்கா அந்த வஸ்துவை நம்மளால பார்க்க முடியறதில்லை. அந்த மாதிரியே தேவதைகள் எல்லாம் கூட அஞ்ஞானத்தினாலும் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சுக்கல. அது மாதிரி மனசானது எங்கேயோ லயிச்சு விடுறது, எங்கேயோ லயிச்சு விடுத்துனாக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அது ஏன்னா ஏகாக்கிர சிந்தை கான்சன்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்தி பார்க்கணும் மனசையும் இந்திரியத்தையும். அதனாலதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா 11 இந்திரியங்கள் இருக்கு, கொஞ்சம் 10 இந்திரியங்கள் அந்த மனசுக்கு, மனசு அது எல்லா இந்திரியங்களும் சேரணும். அப்ப கண்ணு பார்க்கச்சே மனசும் அதை சேரணும். அப்பதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியும். காது கேட்கணும், கேட்கணும்னாக்க மனசு அதில் இருந்தால்தான் நம்மளால கேட்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இப்படிதான். அதில் மனசானது இந்திரியங்களோட சேர்ந்தாதான் இதையும் கண்டுபிடிக்க முடியும் லோகத்தில். இல்லாத போனால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதை மாதிரி தேவதைகளை தெரிஞ்சுக்கணும்னாக்கா மன ஒருமுகப்பாடு, மனத்தை ஒருமுகப்படுத்தி கான்சன்ட்ரேஷனோட ஏகாகிர சிந்தையோட போய் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாததுனால மனவா தேவதைகளை பார்க்க முடியல. அதே மாதிரி ரொம்ப கிட்டக்க இருந்தாலும் பார்க்க முடியல லோகத்தில் வஸ்துக்கள. அதி தூரா ரொம்ப தூரமாக இருந்தாலும் பார்க்க முடியறதில்லை. அதே மாதிரி தன்னை காட்டிலும் பலவத்து ரொம்ப பிரகாசத்தோட கூடது சூரியன், அதுக்கு முன்னாடி சந்திரனும் நட்சத்திரம் கூட தெரியறது இல்லையே. அது மாதிரி இங்கேயும் தெரியறதில்லை தேவதைகள் விஷயத்துல. அதே மாதிரி சுரூபமோ ரூபமோ முழுக்க முழுக்க நமக்கு தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும், முழுக்க நமக்கு தெரியறதில்லை. அதனாலேயும் நமக்கு தெரியாது. கண்ணில் வந்து நேத்திரம், நேத்திரத்துல வந்து ரோகம் இருக்கு, ஏதோ கண்ணில் கொஞ்சம் வலி இருக்கு, வியாதி இருக்கு கண்ணில், அதனால அதனால பார்க்க முடியலன்னாக்கா தேவதைகளுடைய தப்பு இல்லை. இதனால லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் பார்க்க முடியாதது காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தேவதைகள்லாம் இருக்கிறா, தேவதைகள்லாம் இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியறதில்லை. அது மட்டும் இல்லாம அந்த தேவதைகளுக்கெல்லாம் சில சக்தி இருக்கு. அந்த சக்தியானது நம்ம மாதிரி சக்தி இல்லை. லோக வந்து என்னன்னா அந்தர்தான் மாறுறதுன்னு பேர், மறைஞ்சு விடுறதுன்னு பேர். நம்ம இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம்லாம் சேர்த்தே பார்க்கலாம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கும் பிரம்மா வருவார், வந்து ஏதோ வரம் கொடுப்பார், வரம் கொடுத்து அவர் பாட்டுக்கு உடனே மறைஞ்சிடுவார். அவருக்கு சக்தி இருக்கு, தபசக்தி இருக்கு, தேவதைகளுக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருந்ததுன்னாக்கா அவள் எல்லாம் என்ன பண்றான்னாக்கா தானா மறைஞ்சிடுறான். அந்த மாதிரி அவ மறைஞ்சுன்னு இருக்கலாம். அது அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கான்னாக்க நாமெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேதங்கள்ல, உபநிஷத்துங்கள்ல, அவாறு புராணங்கள்ல, இதிகாசங்கள்லாம் நிறைய பார்க்க வேணாமோ. என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னாக்க சித்தி வேதங்கள் நிறைய சித்தி, எத்தனையோ பேர் அவருக்கு சித்தி வந்துருச்சோ, சித்தி கிடைச்சிருச்சோ. அதாவது தபசக்தி, இப்போ தபஸ் பண்ணுறதோ எதோ பண்ணி அவளுக்கு சித்தி அடைஞ்சிடுறோம். சித்தின்னா ரெண்டு அர்த்தம், ஒன்று மோட்சத்தையே அடைஞ்சிட்டான்னு ஒரு அர்த்தம். அதில் இந்த சித்தின்றது இருக்கு, 3 மாதத்துக்கு முன்னாடி தெற்க திண்டுக்கல் பக்கமோ மதுரை பக்கமோ தெரியாது, திடீர்னு ஒரு சாமியார் நான் இத்தனாம் தேதி நான் சமாதி அடைய போகிறேன், உடனே அவாவா நிறைய பேர் பணம் கொடுக்க போறேன், நான் சித்தி அடைய போகிறேன், சித்தி அடைய போகிறேன்னு சொல்லிவிட்டார். எக்கச்சக்கமாக எல்லாம் பணம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாம் சேவைக்கு வந்துருத்துங்க. கட்சியில் பார்த்தா நான் இன்னைக்கு சித்தி கடையில் என்ன தண்ணீர் போட்டேன் அப்படின்னு கொடுத்தது அந்த ஆள். இது சித்தின்னாக்கா இந்த இடத்துல சமாதி அடையிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு.
ஆனா இங்க சொல்லப்படக்கூடிய சித்தி என்னன்னாக்கா அது இல்ல. சித்தின்னாக்கா சக்தி அடையிறது, தபஸ் பண்ணி சக்தி அடையலாம். சில பேர் சில பேருக்கு ஜன்மாவினாலேயே சக்தி உண்டு, சித்தி உண்டு. சில பேருக்கு தபஸ்னால உண்டு, சில பேருக்கு யோகங்கள்னால உண்டு, சில பேருக்கு மந்திரங்கள்னால உண்டு, சில பேருக்கு ஓஷதிகள் அதனால உண்டு. இந்த மாதிரிலாம் இருந்து நிறைய பேர் சித்தி அடைஞ்சிருக்காளு. அந்த சக்தியை கொண்டு அவள்லாம் திடீர்னு காணாமல் போயிடுவான். எவ்வளவோ உண்டு அது. அந்த மாதிரி இருக்கிறதுனால லோகத்தை பார்த்துதான் இருக்கும். அது லோகத்தில் இருக்கிற சாமானிய மனுஷியாலே இந்த மாதிரிலாம் அடையிறாள் இல்லையோ. அதே மாதிரியாக தேவதைகள்லாம் ஏன் அடைய முடியாது? அவள்லாம் நம்மளை காட்டிலும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, சக்தியை உடையவாள். தத்துவசாரம்னுட்டு அப்புள்ளாருக்கு ஆச்சாரியர் நடாதுருமார் தேசியனுடைய ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர் வந்து தத்துவசாரம்னு நடந்து வச்சிருக்கார். அதுல தேவதாதிகரணத்துல முதல் ஸ்லோகம், அஞ்சு ஸ்லோகம் அங்கேயே, இங்கே ஆறு ஸ்லோகம் அங்கே அஞ்சு ஸ்லோகம். அந்த முதல் ஸ்லோகத்துல ஆரம்பம் பட்டுத்தர விக்கிரஹாதி பஜதாம் பவதா பவதாம் அப்படின்னு இருக்கு. ஒண்ணு இல்லை, அவனு பட்டுத்தரம் ரொம்ப பட்டுவா பதுவா இருக்கக்கூடிய சரீரம் ஆனவர்கள்னா உடைய பவ தாபவதாம், அதாவது சம்சார தாபம். அந்த தாபம் இருக்கிறதுனால அவளுக்கு கூட மோக்ஷ உபாசனத்துல இது உண்டு. பகவத் உபாசனம் திவிஷதாம் அப்படி சம்பவதின்னு எனக்கு ஸ்லோகம் அங்க. அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க அங்க பட்டு தரேன்னு ஒரு முதல் பதம், பட்டு பட்டு தரம் பட்டு தமம், பட்டுவான தேகம் பட்டு தரமான தேகம் பட்டு தமமான தேகம் அப்படின்னு இருக்கு. இதில் பாருங்க, பட்டுவான தேகம் அப்படின்னா நம்மள மாதிரி மனுஷாளுக்கு, பட்டு தரமான தேகம் அப்படின்னா தேவதைகளுக்கும், பட்டு தமமான தேகம்னா பரமாத்மாவுக்கு. உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்ற பரிவசியம் பண்றிருக்க வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை உத்தம சுவாமி சாய்த்திருக்க. பட்டு பட்டு தரம் பட்டு தமம் இது நம்மளுக்கெல்லாம் பட்டுவான ரொம்ப சமர்த்தமான சரீரம் இருக்கு. அவளுக்கு சமர்த்த நம்மளை காட்டிலும் சொந்தது சமர்த்த தரம் பட்டு தரம். பகவானுக்கோ பட்டு தமம், அதனால அவன் சர்வசக்தன். நம்மளால அல்பசக்திகள், நடுவில் இருக்கிற தேவதைகள் சக்திவான். அந்த சக்தி இருக்கிறதுனால அவளை பண்ண முடியாது. பிசாசுகள்லாம் இருக்கே அவைகள்லாம் குறைக்கச்சேவே அதுக்கெல்லாம் சக்தி இருக்குமா சித்தி, அதனால அவைகள்லாம் பண்ணணும். அதே ரிஷிகள்னா தபசனால சக்தி அடைஞ்சவா, அதே யோகிகள்னா யோகம் பண்ணி அடைஞ்சவா, இன்னும் சில பேர் மந்திரத்தையே ஜபிச்சு ஜபிச்சு அவ இது பண்ணிடுவா ஜபம் பண்ணி சொல்லுவா. இன்னும் நிறைய பேர் ஓஷதிகள் நிறைய மூலிகைகள்லாம் சாப்பிட்டு அந்த மூலிகைகள்னால நிறைய சித்தி அடைஞ்சவா இருக்கா. இவாள்னா எத்தனையோ நல்லது இது பண்ணிருக்காளே, நிறைய அடையிறாள் சித்தி. அது மாதிரி இவாளே அடையச்ச ஏன் தேவதைகளுக்கு வராது? அதனால தேவதைகள்லாம் கூட இந்த மாதிரி சக்தி இருக்கிறதுனால அவன் அந்தர்தானம் ஆயிடுவான். அந்தர்தானம்னா மறைஞ்சு போயிடுறது, நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பா உடனே ஆள் காணாமல் போயிடுவான். அவள் சக்தி இருக்கிறதுனால அவன் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போவான். அது உண்டு, இது வந்து பிரசித்தமானது, இது பிரசித்தமானது. அதனால அவளால் அவளும் நம்மளால பார்க்க முடியல. இத்தனை ஹேதுக்கள் அவர் வந்து சாயங்காலம் சொன்னது ஒரு ஏழு எட்டு அப்படின்னாக்கா இங்க வந்து நம்ம சுவாமி சாய்க்கிறது இன்னும் அதிகமா இருக்கு. வந்து அவ வந்து எட்டு சொன்னான் சுவாமி பாருங்க, சௌக்ஷ்மியம் சூக்ஷமா இருக்கிறது ஒண்ணு என்ன, துல்லிய அதிகாரம் ஒரே எண்ணெயில சேர்ந்தா சேர்ந்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்க முடியாது அது ஒண்ணு, சககாரம் இல்லாதது, அவன் மறைஞ்சு இருக்கிறது, மனசு அந்நித்திர இருக்கிறது, அவன் கிட்ட இருக்கிறது, தூரம் இருக்கிறது, தன்னை காட்டிலும் பலவானா இருக்கக்கூடியனால அடிபட்டு போயிடுறது, அதே மாதிரி கண்ணில் ரோகம் இருக்கிறது, அந்தர்தானம் மறைஞ்சு போயிடுறது, சித்தி அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தெரிஞ்சுக்க முடியறது இல்லை, தேவதைகளை நேரம் பார்க்க முடியறது இல்லை. அவ இல்லைன்றது கிடையாது, எப்பொழுது இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கவேதான் நம்மெல்லாம் அனுகிரகிக்கிறா, நாம் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்துல தேவதைகள் இருந்தா கூட ஏன் பார்க்க முடியறது இல்லை அப்படிங்கிறத இங்க சாக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க, சௌக்ஷ்மியா துல்யாபிகாரா சஹகிருத் அபகமாத் சாதகாத் அந்ய பர்யாத்
నేక్ష్యంతే వర్తమానాన్యపి సురగణాః తద్వదంతర్ధిశక్తే ప్రఖ్యాత సిద్ధిభేదాః అపి జనన తపో యోగమంత ఔషధిభ్యః అప్படின்னு படிக்கிறேன். சௌக்ஷ்மியா சூக்ஷமா இருக்கிறதுனால, லோகத்துல சில வஸ்துக்கள் எல்லாம் பரமாணுங்களாம் சூக்ஷமா இருக்கிறதுனால நேரம் பார்க்க முடியறதில்லை. அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் சூக்ஷமா இருக்கிறதுனால அவளை பார்க்க முடியறதில்லை. துல்லியாதிகாரம், துல்லியமான தைலம் இருக்கு எண்ணெய், அந்த எண்ணெய்க்குள்ள இன்னொரு ஒரு எண்ணெய் பிந்துவை இதனோட ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் விடுறோம், அல்லது ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்து அந்த எண்ணெயில விட்டுறோம்னாக்க கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியலையே. அதே மாதிரி இது தெரியாது, இது தேவதைகள் தெரியாம இருக்கா. அதே மாதிரி சககிருத அபகமா, சககிருதனா சககாரி, சககாரி அபகமா, அவைகள் இல்லாம இருக்கிறது, அவையெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்தாக்க அப்போ நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, சககிருத அபகமாவதை தெரிஞ்சுக்க முடியாது. தேவதையை பார்க்கறதுக்கு சககாரி எதுவும் இல்லாம போடுறது. தேவதையும் இருக்கு, நமக்கும் கண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு சககாரி காரணம் ஒண்ணு வேணும். அது ஞானமோ தபஸோ சக்தியோ ஏதோ ஒண்ணு, அது இருந்தால் தான் காண முடியும். அது இல்லாதனாலையும் தேவதைகளை நம்மளால பார்க்க முடியும். சகக்கிறது அபகமானது. அது மட்டும் சாதகாத்து, சாதகம்னா என்ன அர்த்தம், மறைக்கிறதுன்னு அர்த்தம். அதே கவர் ஆவரணம், ஞான அஜ்ஞான ஆவரணம். அஜ்ஞானத்தினால நமக்கு ஞானத்தெல்லாம் மறைச்சு விட்டுறது ஒரு லோகம். அதனால நம்மளால தேவதையை தெரிஞ்சுக்க முடியறது. லோகத்துல கூட ஒரு துணியினால மூடிட்டோம்னாக்கா வஸ்துக்களை பார்த்துக்க முடியல, பார்க்க முடியறது இல்லை, தெரிஞ்சுக்க முடியறது இல்லையோ. அந்த மாதிரி இங்கேயும் தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. அதே மாதிரி ஆன்யபரியா, அன்யபரம் மனசு இருக்குதே, அது வேற இடத்துல லைச்சுருச்சோம்னாக்கா நம்மளால தேவதையை பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது. மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா எப்படி? ஒருமுகப்படுத்துதல்ன்றது நமக்கு இல்லை. இந்த ஒருமுகப்படுத்துதல் இருந்தாதான் முடியும். அதுவும் இல்லாட்டுனாக்கா தெரிஞ்சுக்க முடியாது லோகத்துல. தேவதைகளையும் அப்படிதான், ஒருமுகப்படுத்துறது இல்லாதனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அத்தியாசக்தியா ரொம்ப பக்கத்துல இருக்குது, ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியறது இல்லை. அதனால அத்தியாசக்தியா சுவநயனகம், தன் கண்ணுக்குள்ளே ஒண்ணு போயிடுச்சுனாக்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. கை விரல் இருக்கோ இல்லையோ, கை விரலால் நம்ம எல்லாத்தையும் தொடுவோம். அதே தன் விரல தானே தொடங்க முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த கண் இருக்கே வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறது. ஆனால் தன்முள்ளேயே ஒன்று வந்துருச்சோம்னா அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது தெரிஞ்சுக்கவே முடியாது, ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால. ஸோ நயனத்துள்ளேயே போயிடுறது. அந்த மாதிரி வஸ்துக்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் தேவதையும் தேவதைகளையும் தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அதே மாதிரி அசி தூரா, ரொம்ப தூரத்தில் இருக்கு ஒரு தேவதை, ஒரு வஸ்து ரொம்ப தூரத்தில் இருந்தாக்கா அது மடங்கி போயிடுறது, மடங்கி போயிடுறது, அதான் மறைக்கப்படுறது. மறைக்க போயிடுத்து பட்டுருச்சுனாக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால. அதனால அதையும் தெரிஞ்சுக்க முடியாது. தேவதைகளும் அப்படிதான், எங்கேயோ அவா தேசம், எங்கேயோ நாம, எங்கேயோ இருக்கோம். அதனால கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போகலாம். அது மாதிரி பலவத் அபிபவாது, பலவத் அபிபவ அனுபவ அக்ஷோபகாதைன்னு மூணு ஹேது ஒரு பதத்தினால சொல்லிட்டார். பலவத் அபிபவம், தன்னை காட்டிலும் பலமான ஒரு வஸ்து நிர்ணயிச்சுக்கோங்கோ, அதுக்கு முன்னாடி துர்பலமான வஸ்து பிரகாசிக்காது. சூரியன் முன்னாடி சந்திரனோ நட்சத்திரமோ பிரகாசிக்கிறது இல்லையே. அந்த மாதிரி இங்கேயும் பெருமாள் முன்னாடி, பெருமாள் முன்னாடி இந்த தேவதைகளெல்லாம் பிரகாசிக்க மாட்டார். அதனால கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். அனுபவம், அந்த சுரூபம் ரூபம்லாம் இருக்கே அது கூட நமக்கு தெரியாம போயிடுறது, தெரியாம போயிடுறதுனால அதுவும் ஒரு காரணமா போயிடுச்சு. இங்கே ரூபம் ஸ்பஷ்டமா தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியவே முடியாது. அதனால கூட தேவதைகளை நம்ம பார்க்காம போயிடலாம், அதுக்கும் ஒரு காரணம் அது. கடைசியில வந்து அக்ஷ உபகாசை, அக்ஷம்னா கண்ணு, கண்ணில உபகாசம் நேத்திரம், நேத்திரத்தில் இருக்கக்கூடிய வியாதி, ஏதோ கண்ணில் கெடுதல் இருக்கு. அந்த கண்ணில் ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா நம்மளால பார்க்க முடியறது இல்லையே.
பார்க்கவே முடியறதில்லை. ஆண்டவன் பேச ஆண்டவன் பேசிட்டு இருந்தேன், ஒருத்தனை கிட்ட சொன்னார், ஒரு லாரி மிளகா வச்சுட்டு நான் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். இது ஆண்டவன் பேர் சொன்னேன், ஆண்டவன் சாச்சர் ஒரு மிளகா போட்டு திருமாறி ஏதோ கரம்போ குழம்போ ஏதோ பண்ணுச்சு திருமாறதுக்கு ஒரு மிளகாவை போட்டு திருமாறினாலே நெடி வந்து நம்மளால இருக்க முடியறது இல்லை, கண்ணுல புகையெல்லாம் வந்து அல்லாடுறது. அப்ப இருக்கட்டும், ஒரு லாரி நிறைய போய் மிளகா வச்சிருந்து ஹோமம் பண்ணேன்னு கொஞ்சம் என்னன்னாக்கா, சொல்றவனுக்கும் புத்தி இல்லை, உனக்கும் கேட்ட உனக்கும் புத்தி இல்லை அப்படின்னு வச்சார் என்ன. அது மாதிரி இது வந்து இந்த இது இருக்க கண்ணு சாதாரண புகை வந்தாலே நம்மளால பார்க்க முடியறது இல்லை, புகை வந்துருச்சுனாலே நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது, பனி வந்ததுன்னா நம்மளால தெரிய மாட்டேன்றது, நமக்கு தும்பு எல்லாம் வந்துருச்சுன்னா தெரியறது இல்லை. அப்படி இருக்கிற கண்ணிலேயே ரோகம் வந்துருச்சுன்னா யாரும் தெரியுமா? கண்ணில வியாதி வந்துருச்சுனாக்க தெரிய முடியுமா? தெரிஞ்சிக்கவே முடியாதே. அதனால வந்து இந்த இத்தனை காரணம் சொல்லிட்டே இருங்க, 10 சொல்லிட்டே இருக்கான், அவன் 8 தான் சொன்னான். யாரு சாமிக்கன்? 8 சொன்னான், சாமி 10 சகிக்கிறார். சூக்ஷ்மம் அவரி சமமான சஜாத்தியமான வஸ்துவ எதுவா இருக்கு, தைலத்துல தைல பந்து சேர்ந்த மாதிரி, அது மாதிரி சகாரம் இல்லாதது, மறைக்கப்படுறது, மனசு ஒருமுகப்படுறது எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிறது ஒன்றும், அது மாதிரி தன்னை காட்டிலும் பலவத்து பலத்தோட கூடினதுனால அடிக்கப்படுறது, அதே மாதிரி சுருகுமே முழுக்க தெரியாம இருக்கிறது, அதே மாதிரி கண்ணில் வியாதி இருக்கிறது, 10 சொல்லிருக்கிறான். இந்த 10 காரணங்களினால நேக்ஷியந்தே வர்த்தமானான்யபிஹி சுரகணம், அதாவது சுரகணங்கள் தேவதா கணங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் வர்த்தமானான்யபி இருந்தா கூட ஈக்ஷியந்தே பார்க்கப்படுறதில்லை, நம்மளால பார்க்க முடியறதில்லை. ஏன் அப்படின்னாக்கா இத்தனை காரணங்கள் இருக்கு. தத்வது அத மாதிரி இன்னொரு எழுத்து சொல்றார், அந்தர்தி சக்தே தத்வது, அத மாதிரி இப்ப சொன்ன 10 காரணங்கள் மாதிரி அந்தர்தி சக்தே அந்தர்தானம் ஆயிடுறது, மறைஞ்சு போயிடுறது. மறைஞ்சு போறதுன்றது அவளுக்கு கைவந்த கலை. ஏன்னாக்கா அவங்களாம் தெரியும், அந்த வரன்லாம் நல்லவரன் நல்ல மனுஷர்களுக்கு கொடுத்தாக்கா நல்லதா இருக்கும், கெட்டவாறு கொடுத்தாக்கா அந்த கெட்டது இவாறே அனுபவிக்க முடியாது ஆயிடும். அதனால பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்து ருத்ரன் எவ்வளவு மாட்டின்ற சிவன் அந்த மாதிரி ஆயிப்போயிடும். அதனால அவன்லாம் மறைஞ்சு போயிடுவானா உடனே. அதனால இத்தனை அந்தர்த்த சக்தி இருக்கு, அந்தர்தானமாக இருக்கக்கூடிய சக்தி அது இருக்கிறதுனால அவளால் நம்ம அவளை பார்க்க முடியல, நாமெல்லாம் பார்க்கறது இல்லை. கூடவே பிரக்யாதாக சித்தி வேதாக நமக்கு புராணம் இதிகாசம் வேதோபனங்கள் இவைகள்லாம் அந்த தேவதைகளுக்குன்னு இல்லை, பொதுவாக மனுஷியாளுக்கு நிறைய சித்திகள் இருக்கு, அது விதவிதமான சித்திகள் இருக்கு. அந்த விதவிதமான சித்திகள் இருக்கிறதுனால தான் நம்ம ஜனங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்தில். அவைகள்லாம் பிரசித்தம் தானே, பிரக்யாதாக ரொம்ப பிரசித்தமான சித்திகள்லாம் நிறைய இருக்கு. அந்த சித்திகள்லாம் எப்படி எப்படி வரும் அப்படின்னா, சித்திபேதா அப்படி ஜனனத்தினால, ஜனனம்னாக்க ஜென்மான்னு அர்த்தம், ஜென்மாவினாலேயே சில பேருக்கு வரும், சில பேருக்கு தபஸினால வரும், சில பேருக்கு யோகத்தினால வரும், யாராருக்கு என்ன வரும்ன்றது குமார வேதியனே சாதிக்கிறார். என்னன்னாக்க ஜென்மதக பிசாச்சாரியினாம் ராட்சசர் பிசாசு இவாளுக்குலாம் வந்து புறக்கத்தேவே அவளுக்குலாம் அந்த இதெல்லாம் உண்டு, மறையிறது சித்திகள்லாம் நிறைய உண்டு, எல்லாம் விபரீதமான சித்திகள், நல்ல சித்திகள் கிடையாது, விபரீதமான சித்திகள் தான் உண்டு. அதே மாதிரி ரிஷிகள்லாம் இருக்காளே அவள்லாம் தபஸனால வந்துடுறது. அதனால இந்த தபஸனால ரிஷிகளுக்கெல்லாம் நிறைய சித்திகள் வந்துடுறது. அதே மாதிரி யோகிகள்லாம் இருக்காளோ, யோகி யோகம் பண்றவா அவளுக்குலாம் யோகத்தினால அவளுக்கு சித்தி வரும். அதே மாதிரி வந்து மந்திரங்கள்ல மந்திர சித்தி, மந்திரத்தெல்லாம் இது பண்றது, நம்ம பெரியவாள்லாம் பாம்பு விஷம் இருக்கு பாருங்க, பாம்பு விஷத்தெல்லாம் மந்திரத்தினாலே அழிச்சுவார். ஆண்டவன் நிறைய பண்றக்கார் அதெல்லாம் என்கிட்ட படிச்சிருக்கார் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் பிரியாண்டவன், அவர் வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் நிறைய கட்டுப்படுத்தி வச்சிருந்தார்.
அதை வச்சு நிறைய பண்ணிருக்கேன் கிராமங்களில். அவங்க பாம்பு கடிச்சு விஷம் இதாக இருக்குனாக்கா அவெல்லாம் காப்பாற்றுவேன் நண்டன், அதை பண்ணிருக்கேன். அதனால மந்திர சித்தி உண்டு சில பேருக்கு. இன்னும் சில பேர் ஓஷதிகள் மூலிகைகள், அந்த மூலிகைகள்லாம் வச்சுட்டு சில பேர் இதெல்லாம் சக்தி சித்தி அடைஞ்சவாதான் இருப்பான். அப்படிலாம் இருக்கிறதுனால அவள்லாம் இந்த அந்தர்தானன்றது தேவதைகளுக்கு உண்டுன்றதுல என்ன சந்தேகம்? ஆகவே இவைகள் எல்லாம் உண்டு, அதனால தான் நம்மளால் பார்க்க முடியறது இல்லை. இல்லைன்னாக்க தேவதைகள் இரு நேரம் பார்த்துடலாம். நமக்கு சக்தி இல்லை, நமக்கு சக்தியோ ஞானமோ போறாதனால தான் நாம் தேவதைகளை நேரம் பார்க்கறது இல்லை. இல்லாத போனாக்க நம்மளாலையும் பார்க்க முடியும். அவன் இல்லைன்னு அதுக்கு வந்து சொல்லக்கூடாது. நமக்கு தெரியலேன்றதுனாலயே இல்லைன்னு ஆகிட முடியுமா? நமக்கு தெரியல, ஆனா அது இல்லைன்னு ஆகிட முடியுமா? இரண்டு எழுது தெய்வமே இல்லைன்றான், பிரஹ்லாதன் இருக்கான்றான், ஆனா அவனால தெரிஞ்சுக்க முடியல இரண்டு எழுதுனால. ஏன்னா அவன் அஜ்ஞானம் மறைச்சிருந்தது. பிரஹ்லாதன் அப்போ கர்ப்பஸ்ரீமான், அதனால பிரஹ்லாதானுக்கு எல்லாம் தெரிஞ்சது, அற்புதமா பெருமான தெரிவிக்கிறான். ஆகவே அந்த மாதிரி தேவதைகளை பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு சக்தியோ ஞானமோ பலமோ எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அதனால தேவதைகள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு விக்கிரகம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லை, அர்த்தத்துவம் இல்லை, உபாசனத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே மூலமாக இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதம் நிச்சயமானது, அபூர்வ விஷயம். அந்த வேதமானது தேவதைகளுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றக்கு. அப்படி சொல்றக்கிட்ட அந்த வேதம் சொன்னதை அப்படியே ஏற்றணும். அதனால இந்த ஸ்லோகத்தினால அவர்களை இருந்தா கூட பார்க்க முடியாத காரணங்களை சொல்லி அவர்கள் இருக்கு, தேவதைகள் விக்கிரகங்கள்லாம் உண்டு, ஞானம் உண்டு, தபஸ் உண்டு, அவளை உபாசனத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இதனால சித்திக்கிறது இந்த ஸ்லோகத்தினால அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தை எந்த சுவாமி தேசியன் தலைக்கட்டி சொல்றார். பாருங்க, சௌக்ஷ்மியா அபகமாத்யாசியூராத்யந்தேவர்த்தமானியசுரகணாத்தோரந்தர்விஷக்தேகியோகமந்திரோஷவிதியா கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாணமசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.